ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பேக் டு பேக் நிறையா அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலில் ப்ரெக்னென்ட் ஆனாங்க ஒரு ஆக்ட்ரஸ். அதனால ஸ்டோரியிலுமே அந்த மாதிரி அவங்களை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன சீரியல் அண்ட் என்ன ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ப்ரைம் டைமில் போயிட்டுருக்கு மோதலும் காதலும் சீரியல். இதில் நந்தினி அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி மேம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரெக்னன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அவங்க கரண்ட்டாக விஜய் டிவியில் பொன்னி அண்ட் எம்கே ரெண்டு சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு சீரியல்லுமே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னி கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் இவங்க ப்ரெக்னன்சி டைமில் லாஸ்ட் வரைக்கும் காற்றுக்கண்ணவேலி சீரியல்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. இப்போ செகண்ட் ப்ரெக்னன்சியில் மோதலும் காதலும் சீரியலில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கே இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சீரியலில் அவங்களுடைய ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அவங்களோட ஸ்டொமக் வந்து பெருசானாலுமே சீரியல்லையும் அவங்க வந்து அதே மாதிரியே ஆக்ட் பண்ணலாம். பட் பொன்னியில் மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி ஆக்ட் பண்ணுவாங்க போல. எனிவேஸ் டீமோட கோஆப்ரேஷன் இருக்கிறதுனால தான் எல்லாமே பாசிபிள் ஆகுது. அண்ட் அடுத்த அப்டேட், ஒரு ப்ரைம் டைம் சீரியலில் இவ்வளோ நியூ என்ட்ரிஸா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் 9:00 போயிட்டுருக்க எதிர்நீச்சல் சீரியல். இதில் நம்ம ஜனனியோடைய ஃபேமிலி, அதாவது நாச்சியப்பன் ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்பவே சீனியர் ஆக்ட்ரஸ் அண்ட் பிளேபேக் சிங்கர் கலா மேம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க சீரியலில் ஃபர்ஸ்ட் டைமாக. அண்ட் அவங்களை தொடர்ந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் கீர்த்தி விஜய் இவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக கூட பச்சை புடவைக்காரி அப்படின்ற சீரியலில் கமிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் விஜய் டிவியில் பாக்யலட்சுமி சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஜீதாமில் சண்டை கோழி சீரியல் சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் கலைஞர் டிவிலையும் பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை தொடர்ந்து ஆக்டர் மாறன், இவருமே நாச்சியப்பனுடைய பிரதர் மையப்பன் இருக்காங்களே, அவங்களுடைய ஒன் ஆஃப் த சன்னாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் ஆக்டர் நேலு, அவர் வந்து ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க, கிருஷ்ணசுவாமி மையப்பன் சொல்லிட்டு. மாறன் வந்து ராமசுவாமி மையப்பன் அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் முத்துலக்ஷ்மி, இவங்க வந்து ராஜலக்ஷ்மி அப்படின்ற கேரக்டரில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஆக்ட்ரஸ் பிந்து, இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க கரண்டாக சன் டிவியில் போயிட்டுருக்க பிரியமான தொழில் சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமே ஈஎன் வந்து எதை நோக்கி போக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்த சீரியல் ஹீரோயின்ஸில் மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி அவங்க ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்ன சீரியல் ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் 9:00 போயிட்டுருக்க சிறகடிக்கா ஆசை சீரியலுடைய ஹீரோயின் ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா. நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம். எனக்குமே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் சீரியல் ஸ்டார்டிங்கில் தெரியவே தெரியாது அவங்க மேரேஜ்னு சொல்லிட்டு. பட் சீரியல் வந்து போயிட்டுருக்கும் போது ஒன் டைம் அவங்க வந்து ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்குமே தெரிய வந்துச்சு நம்ம பிரியாக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து வெள்ளித்திரையில் சில மூவிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக மதிமாறன் அப்படின்ற ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் மந்த்ரா வீரபாண்டியன் அப்படின்றது தான் அவங்களுடைய நேம். இவங்களை தொடர்ந்து வேற ஒரு ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகிடுச்சாம், அது நிஜமாவே எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்டாக விஜய் டிவியில் முதலும் காதலும் சீரியலில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணிட்டுருக்க ஆக்ட்ரஸ் அஸ்வதி. இவங்க வந்துட்டு சீரியலில் வேதாவாக செம்மையாக ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் டெபியூட் கொடுத்து ரீசெண்டாக வந்து ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அந்த ரீல்ஸ் காணோம் எங்கே போச்சுன்னு தெரியல. பட் அப்போவே வந்து ஷேர் பண்ணி ஒரு கேப்ஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்து ஒரு வேளை லவ்வராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபைலாம் பண்ணதில்லை. இல்லை அவங்களுக்கு மேரேஜே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எஸ், நிஜமாவே ஷாக்காக தான் இருந்துச்சு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுனால இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த அப்டேட், ரொம்பவே பாப்புலரான ஹீரோயின் நம்ம விஜய் டிவியில் இருந்து தான் போனாங்க. ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர் கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து வெள்ளித்திரையில் ஆஃபர் வந்ததுனால சீரியல்லேருந்து குவிட் பண்ணிவிட்டு வெள்ளித்திரையில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்பவே நல்ல நல்ல மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, மேயாத மான்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும். அண்ட் இவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023லேயே அதிகமான மூவிஸில் இவங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல், அதாவது ஹீரோயின்ஸ் நிறைய மூவிஸ் பண்ணியிருப்பாங்களே ஒரே வருஷத்தில், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது இந்த வருஷத்தில் 4 மூவிஸ் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரன், அகிலன், பொம்மை அண்ட் தெலு 10 தலை 4 மூவிஸ் வந்து தமிழில் பண்ணியிருக்காங்க. 5வதாக தெலுங்கில் கல்யாண காமனியும் அப்படின்ற ஒரு மூவியும் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 மூவிஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ், ஆக்டர் ராகவா லாரன்ஸ், ஆக்டர் ஜெயம் ரவி, ஆக்டர் எஸ் ஜே சூர்யா அண்ட் சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒரே வருஷத்தில் இவ்வளோ மூவிஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். ஃபைனலாக ஆக்ட்ரஸ் வைஷு கரண்ட்டாக பொன்னி சீரியலில் பொன்னி அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூ டேஸ் பேக் வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க கழுத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டேட்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ எனி ஆக்சிடெண்ட்டாக இல்லை வந்து சுளுக்கு பிடிச்சிச்சா ஃப்ராக்சரா என்னன்னு தெரியல. ஸோ எனிவேஸ் அவங்களுடைய ஸ்பீடி ரெக்கவரிக்காக நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.